Hi, hello friends, welcome back to my channel, Sharif here. Friends, நம்ம வெஸ்டிஜை பத்தி கண்டினியூஸா வீடியோஸ் பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம்னா என்னோட வெஸ்டிஜோட சிங்கிள் மந்த் இன்கம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஜூன் மந்த் எனக்கு வெஸ்டிஜ்ல இருந்து இன்கம் கிரெடிட் ஆயிருக்கு. ஜூன் மந்த் நான் ஒர்க் பண்ணதுக்காக ஜூலை 10th எவ்ரி 10th வந்து நமக்கு வந்து பேமெண்ட் வெஸ்டிஜ்ல இருந்து கிடைக்கும். வெஸ்டிஜ்ல இருந்து பேமெண்ட் நமக்கு அப்டேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் ஜூன் மந்த் ஒர்க் பண்ணதுக்காக எனக்கு வெஸ்டிஜ்லேருந்து இன்கம் கிரெடிட் ஆயிருக்கு. அந்த இன்கம் ப்ரூஃபை தான் நான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். இதுதான் என்னோட வெஸ்டிஜோட பேமெண்ட் ப்ரூஃப், வெஸ்டிஜோட பேஸ்லிப். ஓகேங்களா, வெஸ்டிஜோட பேஸ்லிப். மேலே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் நேமில் என்னோட பேருக்கு பாருங்கள், குஃப்ரான் ஷெரீஃப் டி. இதுதான் என்னோட நேம். பேன் கார்டில், ஆதார் கார்டில் எல்லாத்தையும் இந்த நேம் தான் இருக்குது. இதுதான் என்னோட நேம், குஃப்ரான் ஷெரீஃப் டி. என்னோட ஐடி நம்பர் ஜூன் 2021க்கு என்னோட வெஸ்டிஜ்லேருந்து வந்த இன்கம் நீங்கள் பார்க்குறீங்க. கீழே பாருங்கள் டோட்டல் பேயபிள். ஓகேங்களா, டோட்டல் பேயபிளில் என்னோடய இன்கம் பாருங்கள், 4,01,21 ரூபா. 4 lakhs இன்கம்மை நான் வந்து ஒரே மாதத்தில் நான் க்ராஸ் பண்ணிருக்கேன். எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், சிங்கிள் மந்த் இன்கம் நான் வந்து 4 lakhs ரூபா சம்பாதிச்சிருக்கேன். கீழே டிடிஎஸ் எல்லாருக்குமே தெரியும்ல, டேக்ஸ், கரெக்டுங்களா? அந்த மாதம் மட்டும் நான் கவர்மெண்ட்க்கு 20,000 டேக்ஸ் மட்டும் கட்டியிருக்கேன். யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ பேரோட இன்கம் இன்றைக்கி 10,000 ரூபாய், 15,000 ரூபாய், 20,000 ரூபாய்க்கு கீழே இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். அந்த 10,000 ரூபாய், 20,000 ரூபாய் இன்கம்காக நீங்கள் ஒரு மாதம் ஃபுல்லாக 10 மணி நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்க. ஆனால் இங்கே பாருங்கள், நான் இங்கே வாங்குகிற இன்கம்க்கு 20,000 ரூபாய் ஒரே மாதத்தில் டேக்ஸ் மட்டும் கட்டியிருக்கேன்னா என் லைஃப் ஸ்டைல் வெஸ்டிஜ் எப்படி மாற்றி கொடுத்துருக்குன்னு மட்டும் பாருங்கள். ட்ராவல் ஃபண்டு பாருங்கள், 31,000 ரூபாய் ட்ராவல் ஃபண்டில் மட்டும் கிடச்சிருக்கு. வருஷத்துக்கு எனக்கு 2 foreign trip இருக்குது ஃப்ரீயாக, அதுக்காக டிடெக்ட் பண்ணுவாங்க மாதம் மாதம். இது வரைக்கும் எனக்கு ட்ராவல் ஃபண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 500,000 சேர்ந்துருக்கு ட்ராவல் ஃபண்ட்லேயே. இந்த கொரோனானால இன்னும் போகாமல் இருக்கேன், கொரோனா முடிஞ்சோன்னா ட்ராவல் போக போகிறேன். கார் ஃபண்டு பாருங்கள், மாதம் மாதம் எனக்கு கார் ஃபண்ட் கிடைக்குது. 40,000 ரூபாயிலேருந்து 45,000 ரூபாய் ஆவரேஜாக நம்ம கிடைக்குது. இந்த மாதம் 45,000 ரூபாய் கிடச்சிருக்கு. இது ட்ராவல் கார் ஃபண்டும் எனக்கு நிறைய சேர்ந்துருக்கு. கூடிய விரைவில் நான் கார் எடுக்க போகிறேன் வெஸ்டிஜ்லேருந்து. அதுக்கப்புறமா ஹவுஸ் ஃபண்ட், வீடு கட்டுறதுக்காக தனியாக நமக்கு ஃபண்டு தராங்க, அது டைரெக்ட் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். அது தவிர டிடிஎஸ் இதெல்லாமே டிடெக்ட் பண்ணி என்னோடய நெட்பே, கீழே பாருங்கள் நெட்பே இருக்குல்ல, என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்தது 3,03,834 ரூபாய். எங்கே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க, இதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள், என்னோடய பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாம் க்ளியராக நான் காமிக்கிறேன் பாருங்கள். என்னோடய பேங்க் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், என்னோடய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். 12/7/2021 இந்த மாதம் எனக்கு வெஸ்டிஜ் மார்க்கெட்டிங்லேருந்து எனக்கு கிரெடிட் ஆனது. அங்கே என்ன பார்த்தீங்க நெட்பேயில், அதே அந்த இன்கம் அப்படியே வந்திருக்கு பாருங்கள், 3,03,834 ரூபாய். ப்ளஸ் எனக்கு மெசேஜ் வந்த ப்ரூஃபும் நீங்கள் பார்க்குறீங்க, எனக்கு மெசேஜ் வரும்ல கிரெடிட் ஆன பேங்க்லேருந்து, அந்த மெசேஜும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். வெஸ்டிஜ் மார்க்கெட்டிங்லேருந்து எனக்கு இன்கம் வந்து கிரெடிட் ஆகிருக்கு. யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சாதாரணமாக இந்த பிஸ்னஸை நான் ஆரம்பித்தேன், 1 ரூபாய் கூட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் இன்றைக்கி ஆரம்பித்தேன். இன்றைக்கி இதுக்கு முன்னாடியே நான் இன்கம் எடுத்திருக்கேன், 4 lakhs and above, எனக்கு ஆவரேஜாக 3 lakhs and above எனக்கு இன்கம் வந்துட்டுருக்கும் சரிங்களா. யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி இந்த பிஸ்னஸில் ஒரு பெரிய லெவல் எனக்கு சக்ஸஸ் இந்த பிஸ்னஸ் மூலிமா கிடச்சிருக்குன்னா மிகப்பெரிய விஷயம். இது வந்து இந்த மாதத்துக்கு மட்டும், சில பேர் யோசிப்பீங்க சார் ஏதோ 1 மாதம் எடுத்துட்டீங்க அது பெரிய விஷயமா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்குல்ல. ஏதோ 1 மாதம் எடுக்கிறதுக்கு நான் எதுக்கு வெஸ்டிஜ் பண்ண போகிறேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து ஸ்டாண்டர்டாக இன்கம் வந்துட்டுருக்கு. நான் வந்து இந்த 18 மாதம் ஆச்சு நான் ஜாயின் பண்ணது வெஸ்டிஜில், January 1, 2020 நான் வெஸ்டிஜில் ஜாயின் பண்ணேன். 18 மாதம் முடிஞ்சு 19வது மாதத்தில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த 18 மாதத்தில் என்னோட எவ்வளோ இன்கம் நான் எடுத்திருக்கேன் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய லாஸ்ட் 18 மந்த்ஸ் இன்கம் இன் வெஸ்டிஜ் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். லெஃப்ட் சைடில் பாருங்கள், 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி போட்டுக்கல. 18 மாதத்துக்கு உண்டான இன்கம்மை நான் வந்து ஹையஸ்ட் இன்கம்லேருந்து லோயஸ்ட் இன்கம் வரைக்கும் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏன்னா ஸ்லோவாக படிப்படியாக தான் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் கரெக்டுங்களா. இது வரைக்கும் இந்த வெஸ்டிஜ் மூலிமா நான் மொத்தமாக இந்த 18 மாதத்தில் நான் சம்பாதிச்சது 40,24,748 ரூபாய். எவ்வளோ? 40 lakhs இன் 18 மந்த்ஸ். அதுவும் இந்த இதில் டேக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 1,66,000 ரூபாய் நான் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் மட்டும் கட்டியிருக்கேன் இந்த இன்கம்ல இருந்து. யோசிச்சு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஸ்னஸ் நான் வரதுக்கு முன்னாடி சென்னையில் டிஎல்எஃப்ஐடி பார்க்கில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 18,000 சேலரி எனக்கு, ஒரு வருஷத்துக்கே 2,40,000 ரூபாய் தான் என்னோடய இன்கமே. ஆனால் அந்த ஜாப் வேணாம்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு இந்த பிஸ்னஸை நான் ஃபுல் டைம் எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி 18 மந்த்ஸில் என்னோடய இன்கம் 40 lakhs. யோசிச்சு பார்க்க முடியுமா உங்களால்? இன்னும் கொஞ்சம் நாள் போனீங்கன்னா
இந்த 40 லேக்ஸ் வந்து ஒரு வருஷத்துலேயே எடுக்க ஆரம்பிப்பேன், ஒரு 12 மந்த்ஸ்லேயே நான் 40 லேக்ஸ் எடுக்க ஆரம்பிப்பேன். அதுவும் நான் வெஷியில் ஜாயின் பண்ணது இந்த கம்பெனி ஆரம்பித்தா 15 இயர்ஸ் கழிச்சு தான் ஜாயின் பண்ணேன். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பிஸ்னஸில் மேலே இருக்க மாட்டே தான் இன்கம் எடுப்பான், ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் இப்போது இந்த கம்பெனி எப்போ தெரியுமா ஆரம்பித்தாங்க, 2004. கூகுளில் செக் பண்ணி பாருங்கள், இந்த கம்பெனி ஆரம்பித்தது 2004, வெஷிஜ் ஆரம்பித்தது 2004, இந்த ஷெரீஃப் ஜாயின் பண்ணது 2020. இந்த கம்பெனி ஆரம்பித்த 15 இயர்ஸ் கழிச்சு ஜாயின் பண்ணேன். அப்போ நான் யார், கீழே இருக்கோம் நான், கரெக்டுங்களா? கீழே இருந்து இன்றைக்கி நான் மேலே வந்திருக்கேன்னா நான் ஜீரோலேருந்து ஆரம்பித்தேன், சரிங்களா? அந்த பிஸ்னஸ் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பொசிஷன் எனக்கு வெஷியிலேருந்து கிடச்சிருக்குன்னா எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்கள். எனக்கு கீழே மிகப்பெரிய டீம் எனக்கு கீழே இருக்காங்க. இன்றைக்கி நானும் ஜெயிச்சு எல்லாருமே ஜெயிக்க வச்சுருக்கேன். இந்த கம்பெனி ஆரம்பித்து 15 இயர்ஸ் கழிச்சு நான் ஜாயின் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த கம்பெனியோட பிளான் அந்த மாதிரி, எப்போ வந்தாலும் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் உண்மையான உழைப்பை மட்டும் போட்டால் போதும், நீங்கள் எப்போ வந்தாலும் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த பிஸ்னஸில் எனக்கு இப்போ 25 வயசு ஆகுது. இந்த 25 வயசில் தமிழ்நாட்டில் வெஸ்டிஜின் மட்டும் இல்லை, வேறு எல்லா டைரக்ட் செல்லிங் கம்பெனியும் சேர்த்து இன்றைக்கி ஹையஸ்ட் ஏர்னர் நான் தான். ஹையஸ்ட் ஏர்னர்னால் 25 வயசில் 4 லேக்ஸ் சென்ட போய் இன்கம் எடுக்கிற ஒரு பையன் இருக்கிறான்னா அது ஷரீஃப் தான். இதுக்கு மேலேயும் வெஷியில் நிறைய பேர் எடுக்கிறாங்க, சரிங்களா? ஏன்னா இது ஒரு கம்மியான இன்கம் தான். வெஷியை பொறுத்த வரைக்கும் இந்த 4 லேக்ஸ் வந்து கம்மியான இன்கம் தான். ஆனால் 25 வயசில் ஒரு பையன் 4 லேக்ஸ் இன்கம் எடுக்கிறான்னா அது நான் தான், ஹையஸ்ட் ஏர்னர் இன் அட் தி ஏஜ் ஆஃப் 25. ஓகேங்களா? இந்த பிஸ்னஸில் நான் ஜாயின் பண்ணது 24 வயசில் நான் ஜாயின் பண்ணேன். 24 வயசில் நான் ஜாயின் பண்ணும்போது ஜாயின் பண்ணி 8 மாதத்தில் நான் 7 போஸ்டிங் நான் அச்சீவ் பண்ணேன். வெஷியில் இருக்கிறதே மொத்தம் 9 போஸ்டிங் தான் இருக்குது, சரிங்களா? 7 போஸ்டிங் 8 மாதத்தில் அச்சீவ் பண்ணேன். இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண 6 வருஷத்தில் ஒரு போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி இயங்கிட்டு இருந்தவனுக்கு இங்கே 8 மாதத்தில் 7 போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நான் டாப் போஸ்டிங், யூனிவர்சல் க்ரௌண்ட் ஆட்டர் டாப் பொசிஷனில் நான் இருக்கேன். இதுக்கு எனக்கு மேலே இன்னும் 2 போஸ்டிங் மட்டும் தான் பாக்கி இருக்கு, அது டாப் பொசிஷன். அது இன்னும் ஒரு வருஷத்தில் அச்சீவ் பண்ணிடுவேன், இன்னும் டைம் இருக்குது, அதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. யோசிச்சு பாருங்கள், ஒரு 8 மாதத்தில் ஒரு 8 மந்த்ஸில் ஒருத்த யூனிவர்சல் க்ரௌண்ட் ஆட் அச்சீவ் பண்ணியிருக்கிறான்னா அது நான் தான். அது மட்டும் இல்லை, ஒரு யங்கஸ்ட் ஏஜில், ஓகேங்களா? ஒரு 24 வயசில் நான் அச்சீவ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு 25 ஆகுது, 24 ஏஜில் ஒரு பையன் இன்னைக்கு யூனிவர்சல் க்ரௌண்ட் ஆட் பொசிஷன் அச்சீவ் பண்ணியிருக்கிறான்னா அதுவும் நான் தான், யங்கஸ்ட் டாப் லீடர் இன் தமிழ்நாடும் நான் தான், சரிங்களா? ஏன் இவ்வளோ, எப்படி என்னால் இவ்வளோ விஷயம் பண்ண முடிஞ்சதுன்னா, கண்டிப்பாக எனக்கு நிறைய கோல் இருக்குது. ஏன்னா என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி. எங்கள் அப்பா ஒரு ஃபார்மர், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை படிக்க வச்சாங்க. ரொம்ப கஷ்டத்தில் தான் நான் வளர்ந்தேன். சின்ன வயசுலேருந்து கஷ்டத்தை பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு சொல்லி இயங்கிட்டு இருந்தேன். எனக்கு இந்த லோவர் மிடில் கிளாஸ் லைஃப்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்காவது வரணும்னு எனக்கு ஆசை. அதனால் நான் எப்படியாவது பெரிய பொசிஷன் போயிட மாட்டேன். ஏன்னா எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா ஒரு ஓலை வீடு தான் இருக்கும். எங்கள் வீட்டில் மாடு இருக்கும், எங்கள் அப்பா ஃபார்மர், அப்படி தான் எங்கள் ஃபேட். மழை பெஞ்சிச்சுன்னு வச்சு அங்கங்கே ஒழுகும், எங்கள் வீட்டில் பாத்திரம் கொண்டு வந்து வைப்போம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் ஒரு 22 வருஷம் வரைக்கும் அந்த மாதிரி வீட்டில் தான் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி என் லைஃப் ஸ்டைல் எப்படி மாறி இருக்குன்னா, உங்ககிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்குது, என்னோட ஆஃபீஸில் என்னோட ஏசி ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் வீட்டுக்கு போனேன்னா வீட்டில் ஏசி இருக்கும், ஏசி இல்லாமல் இருக்கிறது. என் லைஃப் எப்படி மாற்றிருக்குன்னு பாருங்கள், வெஸ்டேஜ் எப்பேற்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைல் பாருங்கள், சரிங்களா? இது எல்லாமே எனக்கு கொடுத்தது வெஸ்டேஜ் மட்டும். நீங்கள் நினச்சிக்காதீங்க இவன் பெரிய டேலண்டட் போல இருக்கு, இவன் பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு வந்தாட போல நினச்சிக்காதீங்க. நான் படித்ததே டிப்ளமா மட்டும்தான், டிப்ளமா அண்ட் ட்ரிபிள் மட்டும்தான் படிச்சிருக்கேன். எனக்கு வந்து பெரிய லெவலில் எனக்கு அரியர் வச்சு தான் கிளியர் பண்ணேன். பெரிய டேலண்டடெல்லாம் கிடையாது, அரியர் வச்சு தான் கிளியர் பண்ணேன்னா எனக்கு பெரிய பேச்சு திறமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 4 பேர் கும்பலாக இருந்தாங்கன்னா அந்த அவங்க அந்த பக்கமே கிராஸ் ஆகி நான் பயப்படுவேன், அந்த பக்கம் காசு ஆகி நான் வந்து கூச்சு சுபம். அந்த மாதிரி ஒரு கூச்சு சுபம் உள்ள பையன் இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் வந்து பேசுகிறேன்னா என்னை பேசுறது விஷயம் தான். இன்றைக்கி யார் தான் இந்த உலகத்தில் பேசாமல் இருக்காங்க? 2 வயசு குழந்தை பேசுது, ஒரு 2 பசங்க சேர்ந்தனா கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறாங்க, சினிமா பற்றி பேசுகிறாங்க, ஒரு 2 ஆண்டிங்க இருந்தாங்கன்னா சீரியலை பற்றி பேசுகிறாங்க. எல்லாருமே பேசி தான் இருக்காங்க. நானும் பேசினேன், வெஷீஜை பற்றி பேசினேன். அது எல்லாமே எனக்கு இன்கமாக வந்து மாறிச்சு. இன்றைக்கி நான் மட்டும் இல்லை, எனக்கு கீழே இவ்வளோ பேர் இன்கம் எடுக்க வச்சு எனக்கு இன்கம் எடுத்திருக்கேன். நிறைய பேர் சொன்னாங்க இந்த பிஸ்னஸில் நான் ஜாயின் பண்ணும்போது, என் ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னாங்க ஜாயின் பண்ணாத இதெல்லாம் சக்ஸஸ் பண்ண முடியாது, நினைவும் சொன்னாங்க. அப்புறமா என்னடா ப்ராடக்ட் பொருள் வித்துட்ருக்கியா, கடைக்கடையாக வீடு வீடாக போய் ப்ராடக்ட் சேல் பண்ணிட்டுருக்கியா, ஆள் சேர்த்துட்ருக்கேன், நிறைய பேசினாங்க. ஆனால் எதுவுமே என் காதில் வரல. ஆனால் நான் இது வரைக்கும் ஜாயின் பண்ணி ஒரு பொருளை நான் கொண்டு போய் யாருமே சேல் பண்ணதில்லை. நான் சேல் பண்ண எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, சரிங்களா? அவங்களுக்கு புரியல இந்த டெக்னாலஜி, இந்த ஓல்டு மொத்தமாக டிஜிட்டலுக்கு மாறிச்சு, வெஸ்டேஜ் மொத்தமாகவே டிஜிட்டல் தான், சரிங்களா? இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண இருந்த வெஸ்டேஜ் வேறு, இப்போ இருக்கிற வெஸ்டேஜ் வேறு. நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி வெஸ்டில் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகணும், ஆஃப்லைன் மீட்டிங் அட்டன் பண்ணணும், அதை பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து திருப்பி ஆஃபீஸ்க்கு போய் ஜாயின் பண்ணணும், ஃபார்ம் ஃபில் பண்ணணும், சைன் பண்ணணும், அப்ளைன் சைன் பண்ணணும், கேவைசி சப்மிட் பண்ணணும், பேங்க் டீட்டெயில் சப்மிட் பண்ணணும், ப்ராடக்ட் வாங்கணும், அதுக்கும் ஸ்பெண்ட் பண்ணி வண்டி ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போகணும், இவ்வளோ ப்ரொசீஜர். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, நீங்கள் எங்கே வேணாலும் இருங்க, வீட்டில் இருந்துட்டு மொபைல் மட்டும் இருந்தால் போதும், ஆன்லைனில் ஐடி போட்டுக்கலாம், ஆன்லைனில் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணலாம், வீடு தேடி ப்ராடக்ட்டை கொண்டு வந்து கடை வீட்டில்
வீட்டுக்கே கொடுத்துட்டு போகிறோம் டெலிவரி சர்வீஸ் கரெக்ட்டுங்களா. இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் நமக்கு இருக்குது, வீட்டை விட்டு வெளியே தாண்ட தேவை, 100% ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். இன்றைக்கி 18,000 சேலரி வாங்குறதுக்கு ஒருத்த ஒரு 10 மணி நேரம் கஷ்டப்படுறான், 10 மணி நேரம் ஒரு நாளைக்கு உழைப்பு போடுறான், ஒரு மாதம் ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் போடுறான் ஒரு 10,000-20,000 சேலரி வாங்குறதுக்கு. ஆனால் இன்றைக்கி லேக்ஸ் கணக்கில் இன்கம் எடுத்துகிட்ருக்கேன், எனக்கு எந்த டார்கெட்டும் கிடையாது, எந்த ப்ரெஷரும் கிடையாது, நான் லீவ் போடணும்னா யார்கிட்டையுமே கேட்கணும் கிடையாது. எனக்கு எந்த ஒரு இண்டிபெண்டன்ட் பிஸ்னஸ் மேனாக இன்றைக்கி நான் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கேன். இன்றைக்கி என்னால் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சிருக்குன்னா கண்டிப்பாக எல்லாராலுமே இங்கே பண்ண முடியும் சரிங்களா. கண்டிப்பாக ஒரு லைஃப்பில் நல்ல டிசிஷன் எடுங்க. இவன் அப்படி சொல்கிறான் அவன் அப்படி சொல்கிறான்னு சொல்லி உங்கள் லைஃப்பை மாற்றி ஒரு ஸ்டேஜில் போயிட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் நின்று திரும்பி பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் உங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு, உங்கள் லைஃப்பை நீங்கள் மற்ற சொல்கிறதா வாழ்ந்துட்டு இருப்பீங்க. உங்கள் லைஃபை நீங்கள் உங்களுக்காக வாழ மாட்டீங்க, உங்கள் லைஃபை நீங்கள் உங்களுக்காக வாழுங்க. இவன் அப்படி சொல்கிறான் அவன் அப்படி சொல்கிறான் அவன் சொல்லிட்டு தான் இருப்பான், கடைசி வரைக்கும் அவன் சொல்லிட்டு தான் இருப்பான். அவனோட வேலையாக அதுதான். ஆனால் உங்கள் ஃபேமிலி தான் உங்களுக்கு முக்கியம். உங்கள் ஃபேமிலியை ஒரு லக்ஸரியஸ் லைஃப், ஒரு காரில் உங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு போகணும், வருஷத்தில் ஒரு 2 ஃபாரின்ட்டு கூப்பிட்டு போகணுன்னா ஒரு நல்ல லைஃப் நீங்கள் லீட் பண்ணோன்னா கண்டிப்பாக வெஸ்டேஜ் எடுங்க. நீங்கள் பண்ணிட்டு இருக்க வேலையை விட்டுட்டு, ஜாபை விட்டுட்டு, பிஸ்னஸை விட்டுட்டு, எஜுகேஷனை விட்டுட்டு வர சொல்லலை. பண்ணிட்டுருக்க வேலையை டிஸ்டர்ப் பண்ணாமல் நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக பார்ட் டைமில் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கொடுக்க முடியாதா நம்மளால்? 2 மணி நேரம் கொடுத்தாவே என்னால் ஒரே வருஷத்தில் உங்களை நான் வந்து 1 லாக் இன்கம் சம்பாதிக்க வைக்கிறதுக்கு நான் ரெடி. நீங்கள் ரெடினா நல்ல டிசிஷன் எடுங்க. ஏன்னா நான் ஜாயின் பண்ண 6 மாதத்தில் நான் 1 லாக் இன்கம் க்ராஸ் பண்ணேன், நான் அந்தளவுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு அந்த ஃபார்முலா தெரியும்ல. கண்டிப்பாக என் டீமில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன். தேங்க்யூ ஸோ மச். விஷ்யூவல் டேக் கேர்.